வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மதுரை தமுக மைதானத்தில் நியூ 7 நடத்திக்கிட்டு இருக்க மாபெரும் உணவு திருவிழாக்கு நம்ம போயிருந்தோங்க. அதாவது 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடத்துகிற திருவிழாக்கு நம்ம போயிருந்தோம். அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது, என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் தொடக்கத்திலேயே குலுக்கல் முறையில் பரிசு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோங்க. ஏன் விடுவானே, ஒரு விட ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது விழுகுதான்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு சீட்டை எழுதி உள்ளே போட்டிருந்தோம். ஸோ ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டால் வரைக்கும் இருக்கும். அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதா சில கேம்ஸ்லாம் இருந்தது. ஒரு சைடில் நம்ம தமிழர் பாரம்பரியமான விளையாட்டுகள் நடந்துக்கிருந்துச்சு, அதையும் பார்க்கறதுக்கு மக்கள் கூடி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. நம்மளும் நல்லா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சிலம்பம் நல்லா தூள் பறக்க சுற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே அடுத்த ஸ்டாலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே பார்த்தோம்னா பாரம்பரியமாக செய்கிற பண ஓலையில் சின்ன சின்ன விளையாட்டு ஜாமாக்கள், குழந்தைகளுக்கு தேவையான நிறைய பொருட்கள்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சது. நம்ம ஏன் சாமி அமுலுக்கு ஒரு தொப்பி வாங்கலாமான்னு பார்த்தோம், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அது. அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது தில்லி கமர் கட்டுங்க. இந்த பாரம்பரியமான இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த கமர் கட்டை சுத்தமான வெள்ளத்துலேயும் தேங்காய் பூலையும் செய்கிறாங்களாம். சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் 2-3 பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு பாக்கெட் 30 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நான் ட்ரை பண்ணது மஸ்ட் பாலுங்க, அதாவது மாப்பிளை மதன மஸ்ட் பால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னப்பா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு ஃப்ளேவர் 80 ரூபாய்க்கும் இன்னொரு ஃப்ளேவர் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. நான் 80 ரூபா தான் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட பருத்தி பால் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நன்மைகள் இருக்கு, அதை அவங்ககிட்ட கேட்டிருந்தோம், அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதை ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேலப்பாளைய மஸ்து பால். நாங்கள் ஒரு 25 வருஷமாக மேலப்பாளையத்தில் இந்த பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பால் இல்லைன்னா பாதாம் முந்திரி இந்த மாதிரி இதில் பால் எடுத்து நாட்டு மருந்து பொருள் சுக்கு மிளகு திப்புளி அமுக்ரா கிழங்கு நிலப்பட்டாங்கிழங்கு நீர்மூழ்கி விதை இதெல்லாம் நாட்டு மருந்து பொருள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பால் எதுக்குன்னா குறுக்கு வலி மூட்டு வலி உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரி தொடர்ந்து குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இப்போ நம்ம மருந்து எதுக்கு நான் கொடுக்குறோம்னா இந்த பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்களா, மாதவிடாய் வந்து சரியாக ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இந்த நீர்க்கட்டி ரத்தக்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம மருந்து கொடுக்குறோம். அது இந்த பாலில் அந்த மருந்து சேராது, அது நம்ம தனி பத்தியத்தின் அடிப்படையில் பக்குவத்தின் அடிப்படையில் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு 28-30 நாள் வராமல் இருக்கும். இந்த நீர்க்கட்டி தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் நம்மளும் நிறைய பேர் குணமாயிருக்காங்க. நம்ம ஒரு 25 வருஷம் அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் குணமாயிருக்காங்க, நிறைய நல்ல பணம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ நாள் எடுத்தால் அது சரியாயிரும். அது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட உடல் அமைப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு சாப்பிட்ட முதல் மாதமே சரியாயிரும், சில பேருக்கு 3-6 மாதம். ஏன்னா அவங்களுடைய உடல் எந்த மாதிரியாக இருக்குது, நீர்க்கட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பொறுத்தது ஆண்களுக்கு ஏதாவது இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆண்களை பொறுத்தவரையில் இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அந்த துரித கலீனம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது டைமிங் டெம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம். அப்புறம் விந்து வந்து ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம், விந்து கட்டிப்படுறதுக்கு. இப்போவும் பொதுவாக அதிகமாக பிரச்சனை இருக்குது அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, துரித ஸ்கலம் சீக்கிரம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், விந்து வெளிப்பட்டுரும். அவங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக என்ன செய்கிறோம், மருந்து கொடுக்குறோம். தொடர்ச்சியாக சாப்பிடுவோம், 10 நாளைக்கு சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த தாம்பத்தியத்தை ஈடுபடக்கூடிய அந்த டைமிங் அதிகமாகும், அந்த சீக்கிரமாக வர்றது, இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனையும் சரியாகும். இப்போ நம்ம மஸ்து பால் வந்து ஒரு 4-5 வகையான மஸ்து பால் நம்ம என்ன செய்கிறோம் போடுறோம். பேர்த்தம்பள மஸ்து பால், பாதாம் மஸ்து பால், மாப்பிள மதன மஸ்து பால், முருங்கை மஸ்து பால். முருங்கை மஸ்து பால்னால் நம்ம முருங்கை காயை அதை அதிலிருந்து பேஸ்ட் எடுத்து செய்கிறது. அதே மாதிரி ஜாதிக்காய் மஸ்து பால், செர்ரி பழத்தில் மஸ்து பால் போடுவோம். இது மாதிரியான வகையான மஸ்து பால் இருக்குது. எல்லாமே ஒரே வகையான ஒரே பர்பஸ்க்காக செய்கிறது தான், அந்த குறுக்கு வலி கைகால் உளைச்சல் மூட்டு வலி உடல் சோறு உடல் அசதி அதிக உழைப்பு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யும் நல்ல பலன் இருக்கும். ஆனால் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டுக்காக என்ன செய்வோம், இந்த மாதிரியான மருந்து பொருள் இந்த வகையான வகையை சேர்த்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த பாலை? நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம். நம்ம மற்ற மாநிலத்துக்கும் நினைச்சிடும். இந்த ஒரு பவுடர் பாக்கெட் நம்ம நினைச்சிடும். புரியல, 9843-47 555 இன்னொரு நம்பர் 7397-55-4552. அதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி திரிஞ்சதில் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் முஜிப் பிரியாணி ஷாப் இருந்தது, அங்கே போய் ஒரு ஹாஃப் எவ்வளோன்னு கேட்டோம், ஹாஃப் 270 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோங்க. அங்கே வந்திருந்தவங்க மோஸ்ட்லி பிரியாணி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வாசனையிலேயே கொஞ்சம் டெம்டேஷன் ஆயிடுச்சு, சரி இதே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது என்னவோ தெரியல, திண்டுக்கல்ல செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கணும்னு எது வரங்கிற வாங்கிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மட்டன் பிரியாணி, அந்த பிரியாணியோட ஃப்ளேவர், அந்த அரோமா எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி சாப்பிட சாப்பிட அடுத்த வாய்க்கு ஆவலாகவே இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கெலாம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் கேமரா அப்படி நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வளைச்சி அடிச்சுட்டு இருந்தேன். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போதுமா
அதுக்கடுத்து காஃபி குடிக்கணுமோ இருந்துச்சு, பக்கத்தில் சாம்பிள் கொடுக்குறத பார்த்து அப்படியே கான்டினென்டல் காஃபியில் போயிட்டு இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு காஃபியை குடிச்சிட்டாங்கன்னு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச கலர் கோலா ஐஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவர் அழகாக அந்த ஐஸை சிரிச்சு அந்த கிளாஸில் ஷேப் மாதிரி பிடிச்சி ஒரு குச்சியில் குத்தி அப்படியே சுற்றி நிறைய கலர்ஸை ஆட் பண்ணார். அது பார்க்குறதுக்கே செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதெல்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போயும் சாப்பிடணும்னு ஆசை, பட் வவுத்தில் கேப் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோவுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. தம்பி ஒருத்தன் பக்கத்தில் இருந்தவன் ஆர்டர் போட்டேன், சரி அவன் சாப்பிட்றதாவது பார்த்து நம்ம சந்தோஷப்படலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. பிரியாணி தின்ன வாயும் ரோட்டில் அடிபட்ட நாயும் சும்மா இருந்ததா சரித்தரமே இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பீடா திங்க போகிறேன், அதுக்கு தான் சும்மா அடிபட்டேன். அந்த கடையில் நிறைய பீடாஸ் இருந்தது, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கடையில் ஃபயர் பீடா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நம்மளும் ட்ரை பண்ணதில்லை, அதை ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்க நிறையா குல்கரணி கில்கரின்னு சொல்லி அள்ளி போட்டு தெளிச்சு கொடுத்தாரு. கடைசியாக ஒரு சூடை மாதிரி ஏதோ ஒன்று அதில் மேலே போட்டு விட்டாருங்க. அது என்னன்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சது, பச்சை கற்பூரமாக இதை சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாதாங்க, ஆனால் சூடை மாதிரி எரியுமா வாசனையும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்காங்க. அப்புறம் அதை மேலே பொருத்தி வச்சுனே கப்ப கப்பன் எரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரே பயம், எங்கே நம்ம வாட்டுக்கு எடுத்து வாய்க்கில் போட்டு வாய் வெந்துகிந்து போச்சுன்னா என்ன நடக்குன்னு சொல்லி பயந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் பயப்படுறதை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சூடத்தை தான் அம்மத்தி தாங்க கையிலேயே கொடுத்தாங்க. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு சூடான ஸ்வீட் பீடா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. டேஸ்ட் வைஸ் எப்பயும் போல ஸ்வீட் பீடா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் போன கடை பார்த்தோன்னா ஒரு கடையில் சுற்றி கூட்டமாக நின்றுக்கு இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தந்தூரி சாய்னு. இது நார்த் இந்தியா சைடில் ஃபேமஸான ஒன்று. மண்சூட்டியை கங்கில் சூடு பண்ணி அந்த இதில் சாயா ஊற்றுவாங்க. சாயா அது உள்ளே ஊற்றுனதுமே நல்லா பொங்கி வெளியே வரும். அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெல்லு மாறுங்க. அந்த ஸ்மெல்லுக்காகவே இதை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அங்கே வேடிக்கை பார்க்குற ஆர்வத்தில் எங்கள் அண்ணன் மைனை மிஸ் பண்ணிட்டேன். எங்கடான்னு தேடி பிடிச்சா கடைசியாக ஒரு கம்பியில் கட்டி ஏறிட்டு இருந்தேன். என்னடான்னு பார்க்கும்போது நான் விளையாட கூட்டு போக சொன்னேன், நீ கூட்டு போகாமே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே ஏறி போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் விளையாட விட்டோம் கொஞ்ச நேரம். குழந்தைங்கெல்லாம் விளையாடுறத பார்த்து எனக்கு ஆர்வமாயிருச்சு. என்னையும் விடுங்க, நானும் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எருவு மாட்டு மாந்துட்டு உனக்கு நீ அங்கே வேலை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாரு. சரி வேடிக்கை பார்ப்போம் பேசாமன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து மார்னிங் நடந்த ஈவெண்ட்டில் யாரோ எலவட்டக்கல்லை தூக்கி சாத்திட்டாங்க போல். அதை பார்த்துட்டு என் ஒய்ஃப் நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் எலவட்டக்கலை பார்க்கவே பயம் வந்துருச்சு, அது அத்தந்தண்டியாக இருந்துச்சு. சரி உனக்காக வேணால் தொட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்து லைட்டாக தூக்க முயற்சி செஞ்சேன். அதுலேயே தெரிஞ்சிச்சு நம்மளால் முடியவே முடியாதுன்னு. அப்படியே அடுத்தடுத்த ஈவெண்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். மேடையில் பேசிட்டு இருக்கவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் கார்த்திக் நடித்த விருமன் படத்தில் அந்த கஞ்சப்பூ கண்ணால் அவர் பாட்டு வருது இல்லையா, அதோட லிரிக்ஸை இவர் தான் எழுதினாராம். அதாவது கருமத்தூர் மணிமாறன் எழுதி யுவன் சங்கர் ராஜில் மியூசிக்கில் அந்த பாட்டு வெளியே வந்துருக்கு. செம்ம ஹிட்டான பாட்டு, நமக்காக அவங்க பாடியும் செஞ்சிருந்தாரு. செப்பு சல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால கஞ்சா பூ கண்ணால செப்பு சல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. பறவை இதெல்லாம் அடிச்சு பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த குழந்தைங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் மையெல்லாம் வலு குத்து குத்திட்டு இருந்தேன், அதை பாருங்களேன். இந்த ஈவெண்ட்டில் நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ஆடி பாடி சந்தோஷப்படுத்துறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து ஆடி பாட வச்சாங்க. நல்லா போய்க்கிருந்து ஈவெண்ட்டுங்க, நாங்கள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.